யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோல எத்தனை கொஸ்டின் பேப்பர் கவர் பண்ண முடியுமோ பண்ணலாம். இது 2016 வருடத்திற்கான கொஸ்டின் பேப்பர் தான் இது. இது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இது ஒன்னா படிக்கும் போது நமக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், சேம் இதே கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து காத்திருந்து ஏமாந்து போவது அதுக்கான இது கேட்டிருக்காங்க. இளவு காத்த கிளி போல அப்படின்றதுதான் அதோடைய ப்ராப்ளம். நம்ம வந்து குயிக்கா ஆரம்பிச்சிடலாம். தீண்டிற்று, அதோடைய வினைமுற்று சொல்லுடைய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. தீண்டு அப்படின்னு அர்த்தம். 2 அடி முதல் 12 அடி வரை இருக்கிற பா வந்து வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் என்ற சொல்ல வந்து என்ன, அதாவது என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவும் ஆன மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராஜேந்திரன் டேஷ் என மொழிபெயர்த்தார். ராஜேந்திரன் அவர்கள் என்ன மொழிபெயர்த்தார்னு கேட்டிருக்காங்க. கட் செவி அஞ்சல். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல தான் நம்ம வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்றது இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால கட் செவி அஞ்சல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றலப்படையில அளப்பெடுக்கும் மெய்யெழுத்துக்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 11. சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். கூம்பு என்பது வடிவ பண்பு பெயர் ஆகும். ஆற்றுவார், இதோட வந்து பிரித்து காட்டுதலின் சரியாக விடை கேட்டிருக்காங்க. ஆர் பிளஸ் ருவார், ஆற்று. அதாவது இதுல வந்து அந்த பகுப்பதத்துல பிரிப்பாங்க பாத்தீங்களா, அது போல கேட்டிருக்காங்க. ஆற்றுவார்க்கு இதுதான் வரும். ஆனா இது அபிஷியல் கீழே தான் இப்படி கொடுத்துருக்காங்க, எனக்கு அது குழப்பமா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கீழ்காணும் சொற்கள் குற்றியல் லுகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு. உண்ணு, இதுதான் வந்து குற்றியல் லுகரம் கிடையாது. குசுடு துபுரு, இதுல வர முடிகிற சொல்லதான் வந்து குற்றிய லுகரம்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பொருள்கோள் வகைகள் கேட்டிருக்காங்க. 8 பொருள்கோள் வந்து 8. அன்னபூரணி அப்படின்ற புதினத்துடைய ஆசிரியர் யாருன்னா சச்சிதானந்தன். தமிழ் இயக்கம் யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிதாசன் அவர்கள். சீட்டு கவின் நம்ம யார சொல்லுவோம், பாரதியார சொல்லுவோம். சேக்கிழார் வந்து பிள்ளை தமிழ் எழுதினவர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சூளாமணி பாத்தீங்கன்னா தோளாமொழி தேவர் அப்படின்றாங்க. இதுல வந்து நமக்கு தெரிய பெரிய புராணம் வந்து சேக்கிழாறு, சீரா புராணம் உமர புலவர், ராமாயணம் வந்து கம்பரு, சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். இது பாருங்க, வீர காவியம் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா முடியரசன்னு. இயேசு காவியம் எழுதுனது கண்ணதாசன். ஒளிப்பறவை எழுதுனது சிற்பி பாலசுப்ரமணியம். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் காமராசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. எச்சே கிருடினனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, மாணிக்க வாசக தேவர் கிருட்டினாருக்கு. சூடாமணி நிகண்டு, அதோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க, வீரமண்டல புருடர். சூடாமணி நிகண்டு, சோ புருடர் நம் புருடா ஓடுறவங்களதான் புருடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சூடாமணி நிகண்டுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க, சூடாமணி நிகண்டு. அது நீங்க எப்படி லிங்க் பண்றீங்க, உங்களுடைய விருப்பப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. மொழிகளின் காட்சி சாலை, இது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. சாகத்யலங்கம் புக்ல இருந்து அப்படியே வந்திருக்கு. மூதுரை அப்படின்றது வந்து ஔவையார் அவர்கள் எழுதியிருக்காங்க. வெற்றி வேர்க்கை அப்படின்றது அதிவீரராம பாண்டியது. நன்னெறி வந்து சிவப்பிரகாசரது. அறநெறி சாரம் முனைப்பாடியாரது. மத்த விலாசம் அப்படின்ற நாடக நூலை எழுதினவர் யாருன்னா மகேந்திரவர்மன். மத்த விலாசம் மகேந்திரவர்மன், மாமா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் நூல்ல பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. கல்லோ காவியமும் அவர் எழுதுனது இல்லை. ஆனா இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இது எல்லாமே அவர் எழுதின நூல் தான். இயன்று புறந்தருதல் தன் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, இதுவும் புக்லயே இருக்குது. புறநானூறு, மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுவது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 தொகையும் 10 பாட்டும். ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் யார், ஐராவதீஸ்வரர் கேட்டிருக்காங்க. 2ம் ராஜராஜன். தஞ்சை பெரிய கோயில் கட்டினது யாருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு நினைக்காதீங்க, கொஸ்டின்ல கேட்கலாம். பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்ந்த வந்து வலசை போதல், மைக்ரேஷன் சொல்றாங்க அதுதான்.
சிறு பஞ்ச மூலத்துல கடல் வாழ்த்துடன் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 97. சி இதுல நமக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும், கடவுள் வாழ்த்துடன் சொல்லி சொல்லியிருக்காங்க. கடவுள் வாழ்த்து எப்பவுமே ஒண்ணுதான் இருக்கும், நம்மள குழப்பறதுக்காக இது ரெண்டு கொடுத்துருப்பாங்க. சோ இதை விட இது இன்க்ரீஸா இருக்கு, கொஞ்சம் லாஜிக்கா யூஸ் பண்ணா கூட நம்ம இது பண்ணிடலாம். நவ்வி அப்படின்றது மான், மான் அப்படின்றது மான் அப்படின்றாங்க நவ்விக்கு. சரி, தமிழில் காணும் முதல் சித்தர் திருமூலர், இது வந்து ஆல்ரெடி குரூப் டூல கேட்டிருக்காங்க. இது பாருங்க, வண்டு அப்படின்னா முரளும், புறா வந்து குணுகும், பூனை வந்து சீரும், ஏன்னா அது புலி ஃபேமிலியை சேர்ந்தது, குரங்கு வந்து அலுப்பும், அலுப்பு பண்ணிட்டு போவோம். தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கையானா தில்லையாடி வள்ளியம்மை, காந்தி அவர்கள் அவங்களை பத்தி கூட ஒரு பத்திரிகையில பேசியிருப்பாங்க. அது என்ன பத்திரிகைங்க மட்டும் சொல்லுங்க. மணிமேகலையில் உள்ள காதையின் எண்ணிக்கை வந்து 30, பொருந்தா ஒன்றை கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. யசோதர காவியம், நாககுமார காப்பியம், உதயகுமார காப்பியம் இதெல்லாம் வந்து ஐஞ்சிறு காப்பியங்கள், வளையாபதி மட்டும்தான் ஐம்பெருங்காப்பியம். சரியா, செல்வத்துள் பயணி ஈதல், இந்த இது வந்து எங்க வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா புறநானூறு. தேவார மூவர் எனப்படுறவங்க யாருன்னா அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதனை போன்றதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வாங்கி நிற்கும் ஆடு, ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றதுன்றாங்க. கரெக்டான ஆன்சர் தானான், ஒடுக்கம் பின்வாங்கி நிற்கும் ஆடுதான். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருக்குறள் தான் சொல்றாங்க. ஞாலத்தின் மான பெரிது, தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி அப்படின்றாங்க. பரணிக்கோர் செயங்கொண்டான் யார சொல்றாங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாதர சொல்றாங்க. உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை என்னன்னா கலிவெண்பா. சோ வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், கலி அப்படின்னாலே மகிழ்ச்சி அர்த்தம், நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது உலா வரும் இல்லையா, சுத்துவோம் அந்த மாதிரி. சோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழ்ல எது சொல்லி சொல்லியிருக்காங்க. நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். இதுல பாத்தீங்கன்னா சந்தோஷித்தான்றது வடமொழி சொல்லு, சந்தோஷம் இஷா வந்துட்டாலே வந்து அது வடமொழி சொல்லுதான். கருப்பு உள்ளதா, இது எவ்வகை வினா, குழல் வினா, நம்ம வாங்கறதுக்காக கேட்கிற வினா குழல் வினா. இது பாருங்க ஈஸியா கொடுத்துருக்காங்க, பட்டு பாட்டு பை பவு ஐ ஔ, அதுதான் அகர வரிசையில கொடுத்துருக்காங்க. வினை பயன் விளையுங்காலை உயிர்கட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா மனப்பேரின்பமும் கவலையையும் கவலையும் வாட்டும், மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகை தாகும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன், நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவது. பார்த்துக்கோங்க, ரிப்பீட்டடா கேட்கலாம். வருவையாகிய சின்னால் வாழாலாதல் நற்றினை பாடல், இது வந்து கொடுத்துட்டு, இது எந்த பாடல் இந்த வாட்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வருவையாகிய சின்னால் வாழாலாதல், இதுல சின்னால் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிருக்காங்க, சில நாள் தான் மீனிங்ல கூட இருக்கும். குறிஞ்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், ஐயினா தலைவன், ஒரு பாட்டிலே ஒரு ஐயினா தலைவன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க, சங்கு சீப்பு சைதை சொல், அந்த அஇ வரிசையில இருக்குது. காய் கனி, காயும் கனியும் மறைந்து வந்திருக்கிறதுனால உண்மை தொகை. நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது, 4+ கரணம். அளவில் சனம், இது என்னன்னு கேட்டிருக்காங்க, எதுகை. திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறிவினா, அறிஞ்சிக்கிட்டே கேட்கிறது அறிவினா. திருச்செந்தர் கலம்பகம், இந்த நூலை ஏற்றியவர் யாருன்னா ஈசான தேசிகர் அவர்கள். சொல்லின் செல்வர் அப்படின்னு யார நம்ம சொல்லுவோம்னா ராப்பி சேது பிள்ளை. வசன நடை வள்ளலார் யாருன்னா ஆறுமுக நாவலர். தமிழ் தென்றல் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். தண்டமிழ் ஆசான்னு நம்ம யார சொல்லுவோம்னா சாத்தனார சொல்லுவோம். தொன்னூல் விளக்கம் யார் ஏற்றினார்னா வீரமா முனிவர். நாளடி யாருன்னா சமண முனிவர்கள். திருவேங்கடத்து அந்தாதி யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் வந்து குமரகுருபரர். புத்தகச்சாலை யாருடைய நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன். தீக்குச்சிகள் யாருதுன்னா அப்துல் ரகுமான்.
சிக்கனம் வந்து சுரதா, காடு வந்து வாணிதாசன் புக்ல இருக்கும். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறும் நூல் என்னன்னா புறநானூறு. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர்னு சொல்றது புறநானூறு. சீடைக்காக சிலேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிர பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம், இது வந்து யார் சொன்னா அப்படின்னு கேட்டா கவிமணி தேசிக விநாயகனார் இந்த மாதிரி சொன்னது. கவிமணி தேசிக ஒரு ஒரு ஃபன்னா அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லைன்னா வச்சுக்கலாம். விநாயகர் தான் நிறைய வந்து அவருக்கு நம்ம படைப்போம் இல்லையா, காப்பி முறுக்கு சீடை அதெல்லாம் வைப்போம். ஸோ அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல்னு கேட்டிருக்காங்க. சத்தியவேத கீர்த்தனை அவர் எழுதவே இல்லை. முருகன் அல்லது அழகு எழுதியிருக்காரு, நாயன்மார் வரலாறு எழுதியிருக்காரு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் எழுதியிருக்காரு. குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். குறிஞ்சி திட்டு வீர சோழியம் யாருன்னா புத்தமித்திரர். புத்தமித்திரர் நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் வந்து முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டு, முல்லை அப்படின்றது ஒரு பூவை பார்த்தோன்னே நம்ம நெஞ்சமே வந்து ஒரு ஆற்று போல மாறிடும், ஒரு அழகா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்த ஆண்டவர்கள் யாருன்னா நாயக்கர்கள். நோக்கினார் கண்ணிடத்தேன் தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் யாருன்னா நச்சினார் கிணியார். இலக்கண உரை வகுத்தவர் யாரு, நச்சினார் கிணியார். கீழ் உள்ளவற்றுள் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களுள் ஒன்று எதுனா வடுவூர். பறவைகளுடைய புகலிடத்துல ஒண்ணு வடுவூர். பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னாருடைய பட்டப்பெயர் என்னன்னா மக்கள் கவிஞர். தேம்பாவணில வலன் என்ற பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் யார் அப்படின்னா சூசைமா முனிவர். நான் தனியாக வாழ்வில்லை தமிழோட வாழ்கிறேன் அப்படின்னு யார் சொல்றேன்னா கல்யாண சுந்தரனார். பேராய காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி பின் தந்தை பெரியார் வந்து தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் எதுனா நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டியில அவர் இணைஞ்சிட்டாரு. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞான ஆசிரியர், யாருடைய ஞான ஆசிரியர், சுந்தரம் பிள்ளையுடைய ஞான ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. கோடகூர் நல்லூர் சுந்தர சுவசியூரும் சுந்தரம் இவரும் சுந்தரம். சும்மா ஒரு ஹிண்ட்டுக்காக சொல்றேன், அது அதுதான் ஃபேக்ட். நீங்க ஞாபகம் புத்தபிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார்னா 1000 சக்கர ரேகை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, 1000 சரிங்களா. கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாது செங்கோல் வளைந்தது இதுவென் கோல் இங்கனம் கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மக்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளையாது செங்கோல், கண்ணகியில வந்து மதுரையில வந்து நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருப்பாங்க இல்லையா. சோ செங்கோல் அதெல்லாம் அதுலதான் வரும், செங்கோல் வந்து விழுந்து விட்டது அப்படின்ட்டு. அப்போ மதுரை மக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுந்தேர் ஊர்மதி வளவ, இந்த அகநானூற்று அடியில் இதை கொடுத்துட்டு இது எந்த ஊர் இதுன்னு கேட்டிருப்பாங்க. நெடுந்தேர், நெடுன்னு வந்தாலே நெடுந்தொகை ஆகிய அகநானூறு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வளவ அப்படின்னா யாருன்னா தேர்ப்பாகனதான் வளவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தீயினால் சுட்டப்பு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு, இக்குரட்பாவின் படி கீழே கண்டவற்றுள் எது சரி, தீப்புண் ஆறும் ஆனால் நாப்புண் ஆறாது. நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அப்துல் ரஹ்மான். நல்ல நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை, அதாவது இந்த இதுல விலங்குகள்னா அதாவது கட்டு ஒரு 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 என்ன சொல்றது கட்டையே இல்லாத ஒரு கவிதை, அதுதான் விலங்குகள் இல்லாத கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதியிருக்காரு. நேயர் விருப்பம் அப்படின்ட்டு பிழிப்பை சாகாடும் என்பதில் சாகாடு அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்னன்னா வண்டின்னு அர்த்தம். தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஷா யாருன்னா அண்ணா, யாரு அறிஞர் அண்ணா. பிரெஞ்சு குடியரசு தலைவரால் செவாலிய விருது பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாணிதாசன் அவர்கள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, பாரதிதாசன். இந்த மாதிரி ஒரு உணர்ச்சியா பார்த்துட்ட உடனே நம்ம உடனே பாரதியாரோ இல்ல கவிமணி தேசிக விநாயகனாரோ டிக் பண்ணக்கூடாது. இது யாருதான் எழுதியிருக்கிறா, பாரதிதாசன்.
சிற்று இதுல வந்து பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிற்றிலக்கியங்கள் 96 அது கரெக்டு. திருக்குறள் 30 அது கரெக்டு. மலைப்படுகளாமல கூத்தராற்றுப்படை வரும் கரெக்ட். பரிப்பாடல் 10 பாட்டா கிடையாது, 8 தொகை. வள்ளை அப்படின்றது உலக்கை பாட்டு, வள்ளை என்பது உலக்கை பாட்டு. அறுவை வீதி அப்படின்றது ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி வந்து தானிய வீதி. பொன் வீதி வந்து பொற்கடை வீதி. ஈஸியா தெரிஞ்சிடும் நமக்கு இது ஒண்ணு பொன், அது மத்ததுங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. பொன் வீதி பொற்கடை வீதினு தெரிஞ்சிருச்சுனாலே இந்த ஆப்ஷன் சிய பாருங்க, எந்த இடத்துல டூ இருக்குது, ஒரே ஒரு இடத்துலதான் டூ இருக்கு, ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். மல்லர் வீதி, மல்லர் வாழும் வீதி, எது ஒண்ணு தெரிஞ்சாலுமே நம்ம வந்து ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பழைய இதுல கேட்டதுனால க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த பேப்பர்ல எவ்வளவு இருந்ததோ இது எல்லா செட்டுமே சேர்ந்தது, அதனாலதான். இதுல பாக்கலாம், 2017 ஆண்டோடையது. உம் என்று கொல் அம்ம, இது வந்து என்னதுன்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான், இது வந்து குறிப்பு வினையச்சம். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான், ஆனா இதுல வந்து என்ன சொல்றது, குறிப்பு குறிப்பா வந்து எந்த கால வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வினையச்சம் தெரிநிலை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு காலமே காட்டாது, சரிங்களா. பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என தொடங்கும் பாடல் இடம் பெற்றது எது அப்படின்னு சொன்னா தேவாரம், சரிங்களா. இதுல வந்து ஃபோர் அப்படின்றதுக்கு என்னன்னா சா அப்படின்றது தான். இந்த கடலில் உள்ள நண்டை சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினால் காலையில் அப்படின்ற அந்த நான் சொன்னதை இப்ப வந்து பாஸ் பண்ணி கேட்டுட்டு நோட்ல எழுதிட்டு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, அதுதான் 1-10 வரைக்கும் தமிழ் எண்கள். மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா, இது பாருங்க, இது வந்து என்னன்னா கொடை வினா, கொடை கொடுக்கறதுக்காக கேட்கறதுக்கான இது. பொருந்தாத இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது குயில் வந்து கூவும், மயில் அகவும், கிளி பேசும், கோழி வந்து கொக்கரிக்கும், சேவல் தான் கொக்கரிக்கும், கோழிக்கு கொக்கரிக்கும் வருமா அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன டவுட்டுக்கு நான் உங்களுக்கு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். மனம் வைத்தாய் புதுமை மண்ணில் மலர்கொள், சொற்களை ஒழுங்குபடுத்திய மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய், மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய். திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க, 658. எவ்வளோ, 658. ஏன்னா 660ல் ரெண்டு கம்மி. திருவாசகம் இடம்பெற்ற பாடல்கள் ஓகேவா. சொல்லிசை அளப்படை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, இந்த ஈ வர்றதுதான் சொல்லிசை அளப்படை. வெவ்விருப்பாணி, வெம் பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி, வெவ்விருப்பாணி, வெம் பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி, ஓகேங்களா. பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க, பையுள் அப்படின்னா இன்பம் கிடையாது, விபுதர்னா புலவர், பணவன்னா அந்தனனு, அல்குனா இரவு, இதுதான் பொருந்தாத சொல். நன்கணியார் அப்படின்னா நன்கு பிளஸ் அணியார். வைதருப்பம் அப்படின்னா வந்து ஆசுகவி. கௌடம் அப்படின்னா மதுர கவி. பாஞ்சாலம்னா சித்திர கவி. மாகதம்னா வித்தார கவி. வைத்தருப்பம்னா ஆசுகவி, கௌடம்னா மதுர கவி, பாஞ்சாலம்னா சித்திர கவி, மாகதம்னா வித்தார கவி. இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் நம்ம இப்பவே பார்ப்போம். வைத்தருப்பம், ஆசுகவி, ஆசுகவி. சோ ஆசு அப்படின்றது வந்து காசு அப்படின்ற மாதிரி நமக்கு வருது இல்லையா. சோ வைத்தருப்பம், வை காசவை, நம்ம வந்து கொடுக்க வரவங்கள்ட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, வேண்டாம் அப்படின்ட்டு. கௌடம் அப்படின்னா மதுர கவி, மதுர கவி. மதுரையில தான் வந்து கிரீடம் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்னர் இருந்தார்ல ஃபேமஸ் ஆனவர், அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பாஞ்சாலம் வந்து சித்திரக்கவி, சித்திரம்னா டிராயிங். பாஞ்சாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அஞ்சு, அஞ்சை வந்து அழகா நம்ம வந்து அஞ்சை வரையிறது கூட ஒரு சித்திரம் தானே, ஜஸ்ட் இன்ட்டு தான், எதுவும் நினைச்சுக்காதீங்க. மாகதம் அப்படின்னா வித்தார கவி, மாங்காய் வந்து வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. விளம்பி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஊர் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, விளம்பி நாகனார் அப்படின்றது.
புரியுதுங்களா? அற்புத பழ ஆவணங்காட்டி அடியா அடியனா என்னை ஆளது கோன். இது வந்து யார் அப்படின்னு பாடியிருக்காங்கன்னு கேட்டா சுந்தரர் தான் பாடியிருக்காரு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதினெண் கீழ்கணக்கு பொருந்தாத இணையை கண்டறிக. சிறுபஞ்சமூலம் காரியாசான், ஞானரதம் பாரதியார், எழுத்து சீசு செல்லப்பா, குயில் பாட்டு கண்ணதாசன் கிடையாது பாரதியார். ஓகேவா? இது பாருங்க, பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு எங்க வந்து இடம்பெறுதுன்னு கேட்டா தேவாரத்துலதான் இடம்பெறுது. பண்ணோடு தமிழ் ஒப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு தேவாரம். ஆயிரம் யானைகளை போரில் கொண்டு அந்த வீரனை புகழ்ந்து பாடுவது பரணி. கிறித்துவ கம்பர் என புகழ பெறுபவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெச்ஏ கிருட்டினார். நற்றினையை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. திருக்குறள்ல எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, 133 அதிகாரம் இருக்குது. பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்னு கேட்டா புரட்சி கவிஞர்னு அழைக்கப்படுறாரு. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சிலப்பதிகாரம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். மேதி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எருமை அப்படின்னு அர்த்தம். சந்தம் அப்படின்னா அழகு. கோதில் அப்படின்னா குற்றமில்லாத. அங்கணர் அப்படின்னா சிவனை தான் நம்ம சொல்லுவோம். ஆகாய தாமரை அப்படின்றது இல்லாத ஒண்ணு அப்படி சொல்லுவோம். ஆயிரங்காலத்து பயிர் வந்து நீண்ட காலத்திற்கு உரியது. முதலை கண்ணீர் அப்படின்றது பொய்யழுகை. கொட்டி அழத்தல் வந்து மிகுதியாக பேசுதல். சைவ திருமறைகள்ல வந்து 10வது திருமறை தான் திருமந்திரம். சரிங்களா? ஏழாவது யார் எழுதுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவது வந்து சுந்தரருடையது. திருத்தொண்ட தொகை முதல்ல வந்து திருஞான சம்பந்தர் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பர் வருவாரு. அதுக்கப்புறம்தான் வந்து முதல் மூணு எழுதினவர் தான் வந்து திருஞான சம்பந்தர். மூன்றாவது திருஞான சம்பந்தர் தான். எட்டாவது வந்து மாணிக்க வாசகர்னு நினைக்கிறேன். எனக்கு எட்டாவது மாணிக்க வாசகர் ஒன்பதாவது மாணிக்கம் தெரியல. சைவ திருமறை 1-12 வரைக்கும் தயவு செய்து படிச்சுட்டு போயிடுங்க. ஒன்றை குலம் ஒருவனே தேவன் பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல இடம்பெறும். குமரகுருபரின் நூல்கள் பாத்தீங்கன்னா வேதியர் ஒழுக்கம். அது வேதியர் ஒழுக்கம் குமரகுருபர் தவறானது. இதுல தவறாது. கந்தர் கலைவன் எழுதியிருக்காரு. நீதிநெறி விளக்கம் எழுதியிருக்காரு. சகலகலா வள்ளி மாலை எழுதியிருக்காரு. உடல் நோலை நோய் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய 5 மூலிகை எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர் அதோடைய எந்த பகுதி காமனான வேர் தான். முக்குடல் பல்லு கற்பதன் பயன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அனைத்தும் அப்படின்னா உழவு தொழில், மீன் வகைகள், விதைகளின் பெயர்கள் இதெல்லாம் கத்துக்கலான்றாங்க. சூழ்ந்த மாமையில் ஆடி நாடகம் தலுக்குறுத்தனவே. தலுக்குறுத்தனவே இது எந்த காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி சூழ்ந்து மாமையில் ஆடி நாடகம் துலுக்குறுத்தனவே. துலக்குறுத்தனவே துலக்குறுத்தனவே மயிலுடைய ரெக்க சிந்தாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இவங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மயரி அப்படின்னா மயக்கம் மய மயன் வருது. திருவிளையாடல் புராணத்தால் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3363 திருவிளையாடல் புராணத்துல வர விருத்தப்பாக்கள் 3363 நம்ம நம்பரா பார்த்திருப்போம். ஆனா அதுல எழுத்து வடிவில் சொல்லும் போது ஞாபகம் வச்சுக்கணும். மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 குற்றம் சொல்லியிருக்காங்க. 10 உடம்பார் அழியின் உயிரார் அழிவு. திருமூலர் நிறைய திருமூலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாத்துக்கோங்க. என்னுடைய சகோதரின் மரணத்தை விட வள்ளியம்மையுடைய மரணம் வந்து எனக்கு பேரிடியாக இருக்குன்னு சொன்னது காந்தியடிகள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை சா அகத்தியலிங்கம் சொல்லியிருக்காரு. ரிப்பீட் கொஸ்டின். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற இந்த நூலை வந்து நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற இது வந்து பாத்தீங்கன்னா 1956 December 6. இது பாத்தீங்கன்னா இது வந்து அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அம்பேத்கரா இல்ல வந்து தாதாபாய் நவரோஜியா அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா அம்பேத்கரா தான் இருக்கும். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்றது கண்டிப்பா தாதாபாய் நவரோஜியா தான் இருக்கணும். ஏன்னா இந்த புக்கு அதுதான் தாதாபாய் நவரோஜி தான்.
நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன், இல்ல நீங்க தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னன்னா, தாதாபாய் நவரோஜி எழுதினாரா இல்ல இன்னொரு, எனக்கு தெரிஞ்ச தாதாபாய் நவரோஜி அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. பட் ஒரு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்றத வந்து எழுதினவர் அம்பேத்கர். நம்ம நினைக்கும் தாதாபாய் கிடையாது, அம்பேத்கர் தான். கோட்டோவியங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா மூன்று கோடு வரைவது. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை பாத்தீங்கன்னா ஓவியக்கலை. நாளையின் தாய் சாகுமானால், தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ரசூல் கம்ஸ்தேவ். கண்ணூல் விளைஞர்னு யார சொல்றோம்னா ஓவியரை சொல்றோம். மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டிருக்கும் பொலிகள் வந்து பாத்தீங்கன்னா வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி எல்லாத்துலயுமே இரட்டை கிளவி போல் இணைந்து வாழுங்கள் பிரிந்தால் பொடுத்தலாதுன்னு சொல்லிட்டு கவிதைத்துவமா சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுரதா. போலச் செய்தல் அப்படின்றது வந்து நாடக கலையை தான் சொல்லுவாங்க. தமிழ் வேலி அப்படின்றது பாத்தீங்கன்னா என்ற மதுரை தமிழ் சங்கத்தின் தங்கை சங்கத்தினை கூறிய நூல் எதுனா பரிபாடல். வேலிய பறிச்சுட்டாங்கன்னு ஞாபகம். முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தில்லையாடி வள்ளி அம்மை. என்றும் உள்ளதென் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா கம்பரு. அந்தமான் எவ்வகை மொழினா பொதுமொழி, எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழி. நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். உருவகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருவகம்னா தேன்மழை. தமிழில் உருவகம் கேட்டிருக்காங்க, தேன்மழை, சாரி தேன் தமிழ், தேன் தமிழ், தேன் தமிழ். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க, எவ்வளோனா 42. பெயர்ச்சொல் வந்து வேலனு. வினைச்சொல் அப்படின்றது வந்தான். இடைச்சொல் வந்து 5-6. உரிச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா மாவீரன். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வந்து ஆங்கில சொல் இந்திய வாரிசுரிமை சட்டம். என்னே தமிழ் இனிமை அப்படின்றது உணர்ச்சி தொடர். திருத்தப்படாத அச்சுப்படி, இதற்கு ஆங்கில சொல் என்னன்னா கிரீன் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முற்றியலுகிற சொல் வந்து கதவு. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றால் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இதுல வந்து இணை எதுகை அமைந்திருக்குது. முருகன் உழைப்பால் உயர்ந்தான் மூன்றாம் வேற்றுமை. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர்ன்றது 4 வேற்றுமை. அமுதா பாடத்தை எழுதினான்றது 2 வேற்றுமை. கண்ணன் வந்து வந்தான்றது 7 வேற்றுமை. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு அப்படின்னா பெருந்தேவனாரு. தனிச்சொலின்றி நான்கடியாய் வரும் வெண்பா வந்து இன்னிசை வெண்பா. என்னதுன்னா தனிச்சொல் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா. வாக்கிய அமைப்பினை கண்டறிய மாலதி திருக்குறள் கற்றால்ன்றது தன்வினையே. ஒரு பொருள் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது வந்து உயர்வு நவர்ச்சி அணி. குறுந்தொகையுடைய பாடல் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 401. வாழை வாழை, இந்த வாழை வந்து இளம் பெண்ணு, இந்த வாழை வந்து ஒரு மீன் வகையை சேர்ந்தது. வையை நாடன் நாடவன் யார் அப்படின்னு கேட்டா பாண்டியன், பாண்டியன். தவறான விடையை தேர்ந்தெழுத. கம்பராமாயணம் வந்து சிருங்கி பேரம். தேம்பாவணியில வளனு. சீராப்புராணம் மந்திராசலம். இது வந்து சிலப்பதிகாரம் கைலாய மலை. அதாவது இதுதான் சரியானதுன்னு நினைக்கிறேன். கைலாய மலை கிடையாது, பொதிய மலை, பொதிய மலை, சாரி. வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யாரு அப்படின்னா கடுவெளி சித்தர். ஐங்குறு முறை தொகுப்பித்தவர் யானை கட்சி மாதரம் பெருஞ்சேரல் இரும்பொறை. பக்தி சுவை நடை சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சொல்லிட்டு மகாவித்வார் சுந்தரனார் பாராட்டப்பட்டவர் சேக்கிழார். ஒன்றே குலம் முருகனை தேவன் வந்து திருமூலர். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டு என்றால் கலைஞத்து பரணியே அப்படின்னு சொன்னது நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள். திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். உரைகள் சிறந்தது யாருன்னா பரிமேல் அழகர் உரை. இயலாதி என்ற நூல் வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. நெஞ்சியலும் சிறப்பதிகாரம்னு பாடியவர் பாரதியார். சைவ சமயக்குழு நாளூரில் அவர் அரிமர்தன பாண்டியரின் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அரிமர்தன பாண்டியர்னாலே மாணிக்க வாசகர் தான் வருவாரு. மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இருநூல் அப்படின்னா திருக்கடகம், இயலாதி. கான் அப்படின்னா வந்து காடு. உழவு ஊவை அப்படின்னா வந்து புலி. மடங்கள்னா சிங்கம்.
எங்கு அப்படின்னா கரடி, பகைவனிடம் அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து பைபிள். கடுவெளி சித்தர் கூறிய அறிவுரைனா தீ ஒழுக்கம் செய்யாதே அப்படின்றது. பொருத்தமான மொழியை கண்டறி, கற்றவனுக்கு கட்டுச்சோர் வேண்டா, ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றதுதான் அந்த அர்த்தம். அறநானூற்றில் அகநானூற்றில் 120 பாடல்கள் அடங்கிய பகுதி வந்து கலிற்று யானை நிறைய. வியாசருடைய பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது என்னதுன்னா பாஞ்சாலி சபதம். மூன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் வந்து அரசன் அப்படின்னு அர்த்தம். செருஅடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு என பாராட்டப்படுவது பாயிரம். பாயிரம் தான் அப்படி பாடுவாங்க. திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா நாமு வெங்கடசாமி. விபூதர் அப்படின்றவங்க வந்து புலவர். பணவன் அப்படின்னா வந்து அந்தணன், அந்தணன பணவன் சொல்லுவாங்க. வேணினா செஞ்சடை, அல்கு அப்படின்னா இரவு. பிரித்தேது வாயி நீர், வாயின் பிளஸ் நீர். நடுவண் அரசு தமிழ்மொழியை செம்மொழியாக்கினது 2004. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை வந்து பேச்சுக்கலை. என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்ற தலைப்பு வந்து தேசிய மலர். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தவர் யார்னா பாரதிதாசன். அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து சென்னையே. திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிற்கு உருவானது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஹீராஸ் பாதிரியார். நிலத்திலும் அடர் உப்பு தன்மை நீரிலும் வாழும் பறவை அப்படின்னு சொல்லுவது பூனாரை. அப்படின்னது அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூனாரை தான் வாழும். தமிழகத்தின் வேர்ட்ஸ் பார்த்து யாருன்னா வாணிதாசன். நாடக சாலை ஒத்த நற்கால சாலை ஒன்று நீடுகளில் உண்டோ நிகழ்த்து யார் கூற்று அப்படின்னா கவிமணிதான். கவிமணி தேசிகனாக சொன்னது. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு வந்து 1830. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. பாரதிதாசன் இந்த லைனை பாடியிருக்காரு, இந்த லைன் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து 2 க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து அடுத்த க்வெஸ்சன் பேப்பரில் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம வந்து குரூப் 4 வர வரைக்கும் ரிவைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.